என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்?
ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குளுவால் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து ஆல்ரெடி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வந்த மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க இருப்பீங்க. ஸோ இந்த பச்சை கலர் குளுவால் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிஸ்ட்டில் வந்து இப்போ வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நமக்கு வந்து இந்த ரீஜனில் படி பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறீங்களா சொல்லியிருக்கீங்க. பேட்ச் அப்டேட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பேட்ச் அப்டேட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது வந்து முடிக்க போகிறதா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில லீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ வந்ததான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ கன்ஃபார்ம் இல்லை ஏன்னா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒன்று சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தான் மெயினான வெப்பியோனை பற்றி பார்த்தலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கேவலமான ஒரு வெப்பியன் வரப்போகுது. ஏன்னா ஆரம்பத்திலே இப்படி கேவலம்னு சொல்லிட்டு அதை எப்படா எங்களுக்கு வாங்க மனசு வரும் அப்படின்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறது உண்மையை தானே சொல்லியாகணும். ஸோ ரைட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நமத்து போன கேவலமான இந்த ஒரு வெப்பியன் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்து வரப்போகுது. இதில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காட்டில் பார்த்தீங்க பேக்ரவுண்டில் ஸோ இதில் வந்து ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு வெப்பியனில் பார்த்தீங்கன்னா கொண்டாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரைட்டா இருந்தால் பூமிக்கா இல்லைன்னா சாமிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் எண்ணங்கள்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஒரு பண்ணுமே உருப்படியா இல்லையடா அப்படிமா இருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேர் இதை வாங்கி போடுவீங்க அவங்களாம் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீமேல் பண்டுகளை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் மேல் பண்டில் வச்சே ஒரு 30 நிமிஷம் விளையாண்டாலும் மண்டைக்கெல்லாம் சூடு ஏறி என்னடா அது அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு அவன்ட்டுக்கு ஆடம் கேரக்டர் வச்சு விளாண்டு போயிட்டு இருப்பேன். நமக்கு இந்த ட்ரெஸ்லாம் சூட் ஆகாது பரவாயில்ல. இருந்தாலும் இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக விளாட்றவங்க சொல்லிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சம்மர் ஸ்பின் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா வரப்போது. சம்மர் ஸ்பின் வந்து பேர் மெயினான அதோட ஐக்கானிக் பேர் தான் நான் சொல்கிறேன். பேரை எப்படி வேணால் மாற்றி வச்சுக்குவாங்க அந்த டிசைனை பார்த்துக்கோங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. இப்போ நம்ம பாய்ஸ்லாம் ஆச்சரிக்குவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ணதுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் விஷயமா என்ன கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபயருக்கு தீபாவளிக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களே அது கிழிச்சோர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரீனா ஓனராக இருப்பானோ அவன் இந்த சன் அப்படிங்கிறமே அவனை பார்த்தா 6 மணிக்கு அலாரம் வச்சு பானிபூரியை டான்னு வைக்கிற மாதிரி கேட்டீங்க. அவனை போய் கரீனா ஓனர்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அப்புறம் கரீனா ஓனரோட சன்னா பாவத்தை அவனை போய் சொல்லிட்டீங்க. அவனே பாவம் ஏதோ பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லி அவனை கூட்டியாக நடிக்க விட்டுருப்பாங்க. இவங்களுக்கு இருந்தாலும் அந்த பாட்டை பார்க்கல ஃபுல்லாக எனக்கு மட்டும் ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்னன்னு தெரியல எனக்கு மட்டும் தான் அப்படின்னு தெரியல. ரைட்டு. ஸோ கரீனா காரிங்க கரத்து வா ப்ரோ என்கிட்ட ஒரு கார் இருக்கு நீ வந்தால் மட்டும் போதும் அப்படிமா இருந்துச்சு. என்னையும் கூட சேர்த்து இது பண்ண பார்க்கல. இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த மனங்குத்தி பறவைகளில் சிவகார்த்தி என்ன மேலே அந்த கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் என்ன மண்டைக்குள்ள ஓடிச்சு. ரைட்டா என்ன என்னமோ பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாயா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு புரட்சி நடந்துகிட்டு இருந்து அந்த புரட்சியில் நானும் போய் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வேடிக்கை பார்த்து வந்துட்டு ஏன்னா நடக்கிற காரியமாக அப்படின்னு இருந்துச்சு. என்னங்க ஏன்னா இந்தியன்ஸ் வரல யாருமே டாப் பண்ண வேணாம் அப்படி இருந்தால் அவள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்ருவேன் அப்படின்னு இருந்துச்சேன். விடுவேன் ஆனால் ஃப்ரீயாக விடுவேன்னு நினச்ச பற்றி அங்கே தான் பார்த்தீங்கன்னா பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கீழே அதுக்கு நான் வந்து ஏதாச்சும் சொல்லலாம் நினைக்க கரெக்டான கமெண்ட் தான் பதிவு செஞ்சிருப்பீங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, உனக்குள்ள வாய்ப்பு இல்லை அப்படிமா கே. திருவான்னு சொல்லுங்க ப்ரோ, ரிட்டர்ன் வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் இரண்டாவது பிளே பண்ணிக்கிட்டு டாப் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வேணா வருவாங்க. ஆனால் ஃப்ரீயாக எடுக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு கவிதை. நம்ம செல்ல கமெண்ட் பசங்க கவிதை வரலாம் பெரிய அரிய விஷயம். ஸோ ஒரு கவிதை வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். கன
கவிதை அப்படிமாதிரி போட்டுப்பாரு. அது ஒரு நல்ல கவிதை தான். ஸோ நல்லதாக இருந்துச்சு அப்படியே சொல்லலாம். வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த இந்த வாட்டி இப்போ தான் கமெண்ட் பாக்ஸில் கவிதை வந்திருக்க பார்த்தேன். கடத்தல் தான் வரும், கடத்தலுக்கு ஆளுக்கு ஆள் சேர்ப்பாங்க. இந்த தான் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. மொதல் தடவை கவிதை வந்திருக்கேன் வேறு லெவலு. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகியூப்பை பற்றி நிறைய கேட்டுருந்தீங்க. ஸோ யோகியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யோகியூப் எந்த இதில் வாங்கி வரும். ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இதே டோக்கன் டவுன்லோட் ப்ராயிலோ அப்படின்னு பார்த்தா கன்ஃபியூஷன் இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது எதுலடா வரும் அப்படின்னு நம்ம என்ன போட்டிருப்போம். அது கூட எவ்வளோ டைமெண்ட் செலவாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டுருப்போம். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி ஷாப், மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா கடைசி நேரத்தில் காலை வர்ற வாங்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருந்தப்பா ராஜாங்கள்கிட்ட இருந்தது, இப்போ தடிக்க இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி நமக்கு ஒரு பெரிய நாமத்து போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த வாட்டி மிஸ்ட்ரி ஷாப் வருமா வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காம மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துவோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிப்போம். அது கூட பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடவே பிறந்தாங்க அப்படின்னு. ஸோ கரீனாவை பற்றி காரி துப்புனாலும் பார்த்தீங்கன்னா அவன் நல்ல விஷயம் பல பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லியிருப்பான். அதுக்கு தந்தப்பில் பத்தாந்தி ஓசி வருஷம் கொடுப்பேன். இந்த அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அதெல்லாம் ஒரு ரிவார்டாக அப்படின்னு பாதி கேட்பீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் கேட்பேன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒன்றை விட்டுட்டாங்க, நானே வைத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து என்கிட்ட ரெட் காஸ்ட்யூம் இருந்துச்சு, அவங்க ஏதோ ப்ளூவை விட்டுருக்காங்க பெரிய மனசு பண்ணி பரவாயில்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓசி வருஷம் பழைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேறு விஷயம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வீடியோ வந்து போடுவோம். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துவோம். அது கூட சேனல்
அவரோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ மார்க்காம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப்டேட்ஸ் அப்டேட் இன்ஸ்டாகிராம் ஃபாஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ மார்க்காம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது கூட உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் தேவை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் தட்டுவிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் தட்டுவிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணால் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு கமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேர் வீடியோ உங்களோட கமெண்ட் செய்ய மாதிரி சேர்ந்து சொல்லணும். சேனல் புதுசாக இருக்கும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதே வீடியோ லைக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான் சீன வீடியோ. டேக் கேர், பை கைஸ். Yeah.